அந்த சம்பவம் தவறானது அதை திமுக தலைமை ஒருபோதும் அங்கீகரித்த நிலையை நாம் பார்க்கவில்லை அவர்கள் தன்னியல்பாக மேடைகளில் அவதூறு பேசியதை எதிர்த்ததாக அந்த பகுதியைச் சார்ந்த திமுகவினர் சமூக வலைத்தளங்களில் பதிவு செய்கிறார்கள் என்றாலும் கூட கருத்துக்கு கருத்து தான் எடுத்து வைக்கப்பட வேண்டும் வன்முறைகள் கூடாது இந்த சம்பவத்தில் திமுக தலைமைக்கு உடன்பாடு இருக்காது என்று நான் பெரிதும் நம்புகிறேன் இல்ல அரசு நடவடிக்கை எடுத்து திமுக தலைமைக்கு உடன்பாடு இல்லாட்டாலும் இப்படி ஒரு அரசியல் கட்சி கூட்டத்தில் போய் ஒரு சகிப்புத்தன்மை இல்லாத ஒரு சூழல் இல்லை நிலவில்லையா அவங்க வந்து ஆக்ஷன் எடுத்துருக்கலாமா இல்லை எடுக்கணும் எடுக்க வேண்டும் அதுதான் என்னுடைய கருத்து இல்லை காவல்துறை மேலே வழக்கு பதிவு பண்ணணும் அந்த மாதிரி ஏதாவது பண்ணி அவங்கள அரெஸ்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கா நீங்கள் வலியுறுத்திவிடலாம் அதுதான் சொல்கிறேன் அந்த மாதிரி யாரும் வந்து அரசியல் கட்சிகள் மாறுபட்ட கருத்துக்கள் முன்மொழிகிற நேரத்தில் கருத்துக்கு கருத்தாகத்தான் அதை அணுக வேண்டுமே தவிர இதுபோன்ற நடவடிக்கைகளில் ஈடுபடுவது ஏற்புடையதல்ல சட்டப்படி நடவடிக்கை எடுப்பாங்க இல்லை புகார்களின் அடிப்படையில் தான் இந்த நடவடிக்கை எடுக்கப்படுவதாக ஆளுங்கட்சி தரப்பில் சொல்லப்படுகிறது தனிப்பட்ட முறையில் பழிவாங்கும் நோக்கில் திட்டமிட்டு அதிமுகவினர் அனைவரையும் சுற்றி வளைக்கிறார்கள் அல்லது பொய் வழக்குகளை போடுகிறார்கள் என்று சொல்ல முடியாது ஒரு சில அமைச்சர்களின் மீது புகார்கள் அதிலும் சொல்லப்போனால் திரு ராஜேந்திர பாலாஜி அவர்கள் மீது அதிமுக சார்ந்தவரே கொடுத்த புகார் தான் அவர் மீதான வழக்குக்கு காரணம் என்று தெரிய வருகிறது எனவே இது உள்நோக்கத்தோடு செய்யப்படுகிற ஒன்றாக எனக்கு தெரியவில்லை கட்சிகள் மாறு நேரத்துக்கு அப்படி நடந்துட்டு இருக்குல்ல அப்போ அது ஒவ்வொரு கட்சி வரைஞ்சிட்டு ஒவ்வொரு அமைச்சர் பண்ணிட்டு இருக்காங்க சரியான நடைமுறையா தமிழகத்தில் அது சரியாகும் பண்ணலாமா இல்லை இது சரியா தவறான்னு சொல்லி ஒரு விடை கேட முடியாது அது ஆட்சியில் வந்து ஒரு 5 ஆண்டுகள் 10 ஆண்டுகள் ஆட்சியில் இருக்கிறாங்கன்னா அவங்க மேலே வந்து புகார்கள் வரும் புகார்கள் அடிப்படையில் அடுத்து வரக்கூடிய ஆட்சியாளர்கள் விசாரணை நடத்தலாம் அல்லது நடவடிக்கை எடுக்கலாம் அது தொடரும் இது இது வந்து சரியா தவறா என்ற கேள்விக்கு எல்லாருக்குமே அது ஒரு சர்வைவல் தானே அவங்க அரசியல் ரீதியா ஒவ்வொருத்தரும் தங்களை தக்க வைத்துக் கொள்வதற்கு தேவை இருக்கிறது அதனால இதை வந்து இந்த மாதிரி நம்ம விவாதிக்க முடியாது சரியா தவறான அதிமுக பயப்படுறாங்கன்னு சொல்றீங்களா நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் உண்மையான எதிர்கட்சிகளை வந்து ஜனநாயக முறைப்படி செயல்பட விடாம தடுக்கிறாங்க அப்படின்னு எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஸ்டாலின் மேல குற்றச்சாட்டு ஒரு முன்னாள் அமைச்சர் மீது வழக்கு அல்லது அவரை கைது செய்ய வேண்டும் என்கிற நடவடிக்கை தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிற நிலையில் முன்னாள் முதல்வர் அவர்கள் இந்த கருத்தை சொல்லியிருக்கிறார் என்று கருதுகிறேன் எல்லா அதிமுகவினரின் மீதும் அல்லது எதிர்கட்சியினரின் மீதும் அப்படிப்பட்ட நடவடிக்கை எடுக்கப்படவில்லை ஒரு குற்றச்சாட்டின் அடிப்படையில் அல்லது புனைய அல்லது வழக்கு அடிப்படையில் காவல்துறை அவருடைய சட்டப்பூர்வமான கடமையை செய்கிறார்கள் என்றுதான் நான் கருதுகிறேன் இதில் அரசை அதாவது அரசு திட்டமிட்டு செய்கிறது உள்நோக்கத்தோடு செய்கிறது அதிமுக என்கிற எதிர்கட்சியை பழிவாங்குகிறது என்கிற அடிப்படையில் இதை பார்க்க தேவையில்லை